Hello, Sumitha. Yes, Yara? I'm Rahul. Enna Rahul? Ennamo koral kekkanum pola irundathu. Enna enik veetla irukka? Ini 2 days kalichu da enakku shoot. I'm very lucky. Illana un kooda free ah pesi irukka mudiyuma? Na ipa veetla da irukken. Monday college start aichu. Ana na pogala. Ye Rahul pogala? I can't concentrate on anything. Even in my studies. I have only Sumi in my mind. Rahul, enna pesra nee? Indha maadhiri ennangal ella un manasula varave koodadhu. Padikkira vayasula theva illadhadala yosichu nee unnoda future keduthukada. Ennoda present future ellame nee needa Sumitha. Ye manasa ennala control panna mudiyala. I need you. I love you, Sumitha. Rahul, if you're going to talk rubbish like this to me, I'll tell this to your dad. நான் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்ததுனால நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் என்கிட்ட பேசுவியா ராகுல்? சுமிதா வேணாம், நீ போனை வச்சிரு. சுமிதா, சுமிதா, சுமிதா. நீ எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னே? நம்ம பையனை பத்தி பேசுதா? அது நீ ஃபோன்லயே சொல்லிக்கலாம்ல. இது ஃபோன்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவன் இன்னைக்கு தான் திரும்பி போனான் தெரியுமா? அதுவும் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதுனால. அவன் இத்தனால இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுக்கு படிப்புல கொஞ்சம் கூட கவனமே இல்லைங்க. அவன் இப்ப இந்த உலகத்திலே இல்ல. அவன் ரூம் பூரா சினிமா நடிகை சுமிதாவோட படமா ஒட்டி வச்சிருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் அந்த பொண்ணோட ஃபேன் மிக்ஸ்னு கதையா சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, ஈராஜப்பேட்டையில அவளோட ஷூட்டிங் பார்க்க போனவன் மறுநாள் தான் திரும்பி வந்தான். நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்கே நம்ம மெட்ராஸ் வீட்டை அந்த நடிகைக்கு வாடகை கொடுத்தீங்க, அதனால தானே அவன் அவ பின்னாடியே சுத்துறான். இந்த சினிமாக்காரங்களே இப்படித்தான், நம்பவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ராகுலுக்கு வேற ரெண்டு கட்ட வயசு, நீங்க கொஞ்சம் அவனை ஜாக்கிரதையா. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா? எனக்கு பேசுறேன்,
உண்மையா சொல்லு. இல்ல சார், சாயங்காலம் வந்தாரு, நைட் அங்கதான் தங்கியிருக்காரு. காலையில நான் ரூமுக்கு போனப்ப அங்கேதான் இருந்தாரு, அப்புறம் திடீர்னு ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில போயிட்டாரு. சாரி சார், நான் சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க சார். பூஜைக்கு என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன் சார். அன்னைக்கு எனக்கு ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் இருக்கு, அந்த ஷூட் முடிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நோ நோ நோ, அதுக்கப்புறம் நான் உங்க படத்தை முடிக்காம எங்கேயும் போக மாட்டேன் சார். ஷூர் ஷூர். ஐயோ, அதுக்கு ஹீரோ புதுசா இருந்தா என்ன சார், நடிக்க வரும்போது ஃபீல்டுக்கு நானும் தானே புதுசா இருந்தேன். நோ ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே, எல்லாம் முயற்சி தானே சார். யாரும் பிறப்பு கத்துக்கிட்டு வருது இல்லையா. சார், ஐல் கால் யூ லேட்டர். என்னாச்சு? ராகுல், நீ எதுக்காக என்ன கேட்காம பெட்ரூம் குள்ள வந்த? நீ கீழே எல்லாம் வெயிட் பண்ணிருக்கணும். சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ண? உன்னோட பேச்சுதான் அதுக்கு காரணம். அன்னைக்கு போன்ல என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசி, உனக்கே தெரியும். ஏய், நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு உன பிடிக்கும்ன்ற உண்மையதான சொன்னேன்? Yes. I love you. I need you. ராகுல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறன்னு தெரியுது உனக்கு? இது சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தியா? Now look. வீணா டென்ஷன் ஆகாம போயிடு. இங்க நிக்காத. சொன்னா கேள் ராகுல். இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் மனசுல நீ தான் இருக்க சுமிதா. I'm crazy. I'm crazy about you. I love you. I love you, Sumita. Please. I want you. I need you. Please. 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 Sumita. Please. Rahul. Sumita. Stop. I love you, Sumita. Rahul. Sumita, please. Please. Try to understand. I need you. Please. Sonna kill Rahul. I need you. I need you. Get out. Velena poda. Illana daddy koopta ipo ellathi solliduva. Get out. Koopre. Daddy koopre. Daddy la yaar vena koopre. I don't care. Nee illama enala vaala mudiyadhu. Illana I'll kill myself. இந்த நேரத்துல உன் பெட்ரூம் குள்ள வந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு உனக்கு அப்படி என்னதான் இருக்கு?
ராகுல் யார் உங்களுக்கு? மகன் தானே? மகனா இருந்தா நீ என்ன முட்டாள நினைச்சிட்டியா? அர்க்கேனா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு ஒண்ணு புரியல. உனக்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. புரியுற மாதிரி இல்ல, எல்லாமே எழுதியிருக்கு. படி. தெரியும்ல, இந்த மாதிரி காசு பண்ண புதுசு இல்லையே. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. இல்ல, ஆக்ட் பண்ணவேணும் சொல்லுங்க. இது இந்த அபர்ணாவும் முரளியும் சேர்ந்து என் பேரு கெடுக்கிறதுக்காகவே பண்ண ஒரு கட்டு கதை. நான்சென்ஸ். ஈராஜ் பேட்டிக்கு நீ ஷூட்டிங் போட போ, ஒரு ராத்திரி முழுக்க ராகுல் ஒரு ரூம்ல தானே இருந்தான். இல்லவே இல்லைன்னு சொல்ல போறியா? எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. என்ன, உன் வாய் அடிச்சு போச்சா? Tell me. Yes. அவ இருந்தா. ராகுல் ஏன் சூட் ரூம்ல தான் தூங்குறா? அதுவும் அவன் உங்க மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அனுமதிச்சேன். அதுக்கு அர்த்தம் அவனும் நானும் ஒன்னா படுத்தோங்கிறது இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட எந்த தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு. எனக்கு தெரியாம கண்டம் பண்ணிட்டு இருந்த அவன் என் மகன். You cheated me. Shut up, RK. நீங்க நினைக்கிற மாதிரி என் உடம்பு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பங்கு போடுற அளவுக்கு நான் ஒண்ணு கீழ்த்தரமானவா இல்ல. நீங்க சீட்டிங்னு என்ன சொன்னீங்கல்ல, நான் இல்ல, நீங்க தான் என்ன சீட் பண்ணது. உங்களுக்கு மனைவியும் மகனும் இருக்கிற உண்மையை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையல. நான் உங்களை வெறுக்கல. இப்போ என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாம இனி சேர்ந்து வாழறதுல அர்த்தமே இல்லை. இன்னைக்கு வர இருக்கிற என்னோட எல்லா சேவிங்ஸும் உங்க பொறுப்புல தான் இருக்கு. அதெல்லாம் திரும்ப என் கைக்கு வர.